இன்றைக்கி வந்து வைட்டமின், அதாவது உயிர் சத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆடுகளுக்கு தேவையான வைட்டமின்ஸ் என்னென்ன, அது இல்லைனா என்னென்ன நோய் வரும், அதிகமாக இருந்தால் என்ன பிரச்சனை ஆகும், அதை பற்றி தான் அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த உயிர் சத்துக்கள் வைட்டமின்ஸ் வந்து 6 வகைப்படுங்க. ஏ, பி, சி, டி, இ, அது போக கே. இந்த வைட்டமின் பி உயிர்ச்சத்தில் 8 வகையான உட்பிரிவுகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, B1, B2, B3, B5, B6, B7, B9, B12. இதில் வந்துட்டு சியும் டியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீரில் வந்து கலங்கக்கூடியது. அதாவது வந்து சாப்பிட்டது வந்து தினமும் ஜீரணமாகி அது வந்து யூரின் வழியாக, அதாவது சிறுநீர் வழியாக கழிஞ்சு போயிடும். இது வந்து தினமும் தேவைப்படக்கூடிய உயிர் சத்துக்கள். கொழுப்பில் சேகரிக்கக்கூடிய வைட்டமின்கள் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஏஇகேஎஃப். இந்த 4 வந்து கொழுப்பின் மூலமாக சேகரிக்கப்பட்டு அது வந்து உடலுக்கு வந்து கிடைக்கும். குடலின் வழியாக சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அவை கல்லீரலில் சேமிக்கப்படுகிறது. நமது முன்னோர்கள் குழந்தைகளுக்கு ஈரலை கொடுக்க சொன்னது இதன் காரணமாகத்தான். ஈரலில் வந்து அதிகமான சத்துக்கள் வந்து இருக்குது. இப்போது கிராமங்களில் அந்த காலங்களெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆடுகள் வந்து கொட்டில் முறையில் அதிகமாக வளர்க்கலை, மேய்ச்சலில் தான் வந்து வளர்த்தாங்க. அந்த சமயங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு அதிகமான மூலிகைகள் வந்து சாப்பிட்டு வரும். அந்த மூலிகைகள்லாம் வந்து ஃபில்டர் ஆகிறது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லிவரில் தான், அதாவது கல்லீரலில். இந்த கல்லீரலில் ஃபில்டர் ஆகிறதுனால தான் வெள்ளாட்டினுடைய ஈரலையும் அதனுடைய பாலையும் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து குழந்தைகளை வந்து எந்த நோய் இல்லாமல் வச்சுருந்தாங்க. அதுவும் ஈரலை வந்து பார்த்துட்டிங்கன்னா தீயில் வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. அதை வந்து வேக வச்சு சாப்பிடாமல் அதை தீயில் சுட்டு சாப்பிடும்போது சத்துக்கள் வந்து அதிக அளவில் வந்து வெளியேறாமல் நேரடியாக வந்து சத்துக்கள் உடலுக்கு போய் சேரும். இயற்கையான மேய்ச்சலில் 8 மணி நேரம் மேயும் ஆடுகளுக்கு தேவையான உயிர் சத்துக்கள் அனைத்தும் வந்து ஆடுகளுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். இனி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா தாதுக்கள் மற்றும் புரதங்களை பற்றி வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் ஆட்டுப்பாலுடைய நன்மைகள், ஆட்டுப்பாலை உற்பத்தி செய்வது எப்படி, அது போக ஆடுகளை நோய் இல்லாமல் வைத்திருப்பது எப்படிங்கிற வீடியோக்கள் வந்து தனியாக வரும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஆடுகள் வந்து நிறையா தீவனம் நான் கொடுக்குறேன், ஆனால் பக்கத்தில் தோட்டத்தில் வளர்த்துறாங்க அவங்க எதுவுமே போடுறதில்ல, ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆடுகள் நல்லா கொழு இருக்குதும்பாங்க. அதுக்கு வந்து காரணம் என்னென்னா நம்ம கொடுக்குற தீவனம் என்னங்கிறத தான் பார்க்கணும், அவங்க எந்த மாதிரி வளர்க்குறாங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். உயிர் சத்துக்களை பற்றி தெரிஞ்சுட்டு உயிர் சத்து பற்றாக்குறையை நம்ம சரி செஞ்சோம் அப்படின்னாலே பண்ணையில் வந்து எந்தவித நோயும் இருக்காது. வைரஸ் நோய்களை தவிர பெரும்பாலான அனைத்து நோய்களுக்கும் உயிர் சத்து பற்றாக்குறை, வைட்டமின் டிஃபிஷியன்சி, அதோடு மினரல்ஸ், தாதுக்கள் பற்றாக்குறையினால் ஏற்படுறது தான். அதனால் இந்த ரெண்டையும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பனையாளருக்கு பெரிய ஒரு வெற்றினே சொல்லலாம். இயற்கை உணவின் மூலமாக வைட்டமின்கள் ஆடுகளுக்கு தேவையான அளவு கிடைத்துவிடும். இதுவே வந்து பண்ணையாளர்கள் தனியாக 1-2 ஆடு வீட்டில் வச்சு வளர்த்துறவங்க இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வைட்டமின் தேவை. இப்போ என்ன வைட்டமின் வந்து நம்ம தரணும் அதுக்கு அப்படிங்கிறது தான் இனி வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். உயிர் சத்து ஏ, வைட்டமின் ஏ குறைபாடு உள்ள ஆடுகள். ரோமங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா இடங்களில் முடி உதிர்தல் இருக்கும். ஒரு பேச்சா அப்படியே ஒரு சைடில் வந்து முடியே இல்லாத மாதிரி நிறைய கொட்டி இருக்கும். பார்வை குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். உடல் எடைக்கும் வைட்டமின் குறைபாட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நல்லா திடகார்த்தரமான ஆட்டுகளுக்கே இந்த குறைபாடுகள் சிலதுக்கு வரும். இந்த உயிர் சத்து குறைபாடு உள்ள ஆடுகளுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கும். அதன் மூலமாக வந்து மடி வீக்கம், மடிச்சீக்கு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். சினை ஆகிறதுல தாமதமாகும். சில சமயங்களில் கருச்சிதைவும் ஏற்பட்டுரும். ஒருவேளை குட்டிகள் போட்டாலும் ஒரு சில குட்டிகள் வந்து எந்திரிச்சு நிற்க முடியாமல் படுத்தே இருக்கும். எந்த உயிர் சத்து குறைபாட்டினால
இப்படி ஆடுகளும் குட்டிகளும் இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இதுவே மருத்துவராக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த ஊசி வந்து போடுவார். இதுக்கு வந்து வைட்டமின் ஏ ஊசி வந்து மருத்துவர் வந்து கண்டிப்பாக போடுவார். இப்போது ஒரு சில ஆடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உயிர்ச்சத்துக்கள் தேவையானது உடலுக்கு போய் சேரும், ஆனால் வந்து அது சேமிக்கிறதுக்கு போய் சேராது. அதுபோக நாம் வந்து புழு நீக்கம் வந்து பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம என்ன தான் உயிர்ச்சத்துக்கள் கொடுத்தாலும் புழு நீக்கம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உயிர்ச்சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காமல் சம்பந்தப்பட்ட புழுக்களே வந்து முழுமையாக சாப்பிட்டு அது வளர்ச்சி அடையும். இந்த புழுக்கள் விஷயமாக நான் சொல்கிறது வந்து அனைத்து உயிர்ச்சத்துக்களும் பொருந்தும். ஒவ்வொரு உயிர்ச்சத்துக்கும் நான் இதை வந்து சொல்ல முடியாது. அதனால் புழுக்கள் இருந்தால் முறைப்படி வந்து மருத்துவரை வைத்து புழு நீக்கம் வந்து பண்ணிக்கோங்க. புழு நீக்க வீடியோ வந்து தனியாக குட்டிங்களுக்கெல்லாம் வந்து போட்டிருக்கேன், அதை வந்து லிங்க்கோடைய டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க அதை போய் முதல்ல பார்த்துட்டு அதுக்கு தகுந்த புழு நீக்க மருந்துகளை எல்லாம் மாதம் மாதம் கரெக்டாக ஒரு 6 மாதம் வரைக்கும், பெரிய குட்டிகளுக்கு வந்து தேவையில்லை, ஒரு 6 மாதம் உள்ள குட்டிகளுக்கு கண்டிப்பாக புழு நீக்கம் அவசியம். பண்ணையாளர்களாக இருந்தால் பெரிய ஆடுகளுக்கும் பெரிய குட்டிகளுக்கும் கண்டிப்பாக புழு நீக்கம் அவசியம். இனி வந்து அடுத்ததாக பி உயிர்ச்சத்துக்களை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து உள்ளதிலேயே வந்து மெயினான உயிர்ச்சத்துன்னு சொல்லலாம். இதில் வந்து 7-8 உயிர்ச்சத்துக்கள் உட்பாகங்களாக தனியாக இருக்குது, அதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லிடுறேன். வைட்டமின் பியில் வந்து முதலாக இருக்கக்கூடிய வந்து B1 தைமின்னு சொல்லுவாங்க. அந்த டெஃபிஷியன்சி குறைபாடு வரும்போது ஆடுகள் எந்த மாதிரி இருக்கும் அதை வந்து இப்போ பார்க்கலாம். ஆடுகள் வந்து நரம்பு தளர்ச்சி வந்தது மாதிரி பின்னாங்காலில் வந்து ரெண்டு காலையும் சரியாக நிற்க முடியாமல் நடக்கும். பசுந்தீவன உணவுகளை குறைத்து அதிக அளவில் ஃபீடு வந்து போடுவாங்க பண்ணையாளர்கள். அந்த சமயத்தில் வந்து கந்தகத்தன்மை வந்து அதிகரித்து சல்ஃபர் அதிகரித்து தலைப்பகுதியில் ஏற்படும் ஒருவித அழுத்தத்தின் காரணமாக ஆடுகள் வந்து கொஞ்சம் தலை தொங்கின மாதிரி ஏதாவது ஒரு செவத்தில் வந்து அழுத்தி முட்டி நிற்கும். இதை மருத்துவரிடம் சொன்னால் அவர் அதுக்கு தேவையான தயாமின் ஊசிகள் வந்து போடுவார். இனி அடுத்ததாக ரைபோஃப்ளாவின் வைட்டமின் B2 உயிர்ச்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கல்லீரல் சிதைவிலிருந்து கல்லீரலை காப்பாற்றுவதற்கு உதவி செய்து ஆடுகள் உண்ணும் உணவை முறையாக செரிப்பதற்கும் இது வந்து உதவி செய்து பொதுவாக ஆடுகள் உண்ணும் உணவுகள் வந்து வயிற்றில் போய் செரிமானம் ஆகும். அந்த செரிமானம் ஆகிறதுக்கு தகுந்த நல்லது செய்கிற பாக்டீரியாக்கள் உள்ளே இருக்கும். அந்த பாக்டீரியாக்கள் தான் வந்து உயிர் சத்துக்களை ஒன்றிணைத்து உடலுக்கு வந்து சத்துக்களை சேர்த்துறதுக்கு உதவி செய்து இரத்தத்தில் உள்ள சிகப்பு அணுக்களை வந்து உற்பத்தி செய்வதற்கும் உதவுது. பொதுவாக அனைத்து பி வைட்டமின் உயிர் சத்துக்களோடு இது ஒன்றிணைந்து மற்ற சத்துக்களை வந்து இயங்குவதற்கு உதவி செய்து இனி அடுத்ததாக வைட்டமின் B3 உயிர் சத்து நயசின் அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை குறைத்தல், செல்களின் உற்பத்திக்கு துணை செய்தல். இப்போ நீங்கள் வந்து ஆடுகளுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே மருத்துவர் வந்து கண்டிப்பாக உங்களை ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அந்த பாட்டிலில் டானிக் ஊற்றி கொடுப்பார். அந்த டானிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பி காம்ப்ளெக்ஸ் சம்மந்தப்பட்ட சிறப்புகளாக இருக்கும். அந்த டானிக் வந்து கொடுக்கும்போது வைட்டமின் பி உயிர்ச்சத்து சம்பந்தமான குறைபாடுகள் எது இருந்தாலும் பெரும்பாலும் சரியாகிவிடும். மருத்துவர் என்ன அளவில் எவ்வளவு நாட்கள் தர சொல்கிறாரோ அவ்வளோ நாட்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக தரணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 நாள் தருவோம், அதுக்கப்புறம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தராமல் விட்டுருவோம். அது என்ன ஆகுன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வேற ஒரு நோயை கொண்டு வந்துடும். அதனால் மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து கண்டிப்பாக கரெக்டாக செய்யுங்க. இது வந்து மாத்திரை கிடையாது. மாத்திரை வந்து ஒரு 4 நாள் கொடுக்குறோம், நிறுத்துகிறோம், அதோட முடிஞ்சிடும். இது வந்து உடலை கட்டமைப்பதற்கு கண்டிப்பாக பி வைட்டமின்கள் அவசியம். அதற்கான டானிக் என்ன மருத்துவர் கொடுக்குறாரோ அதை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைனாலும் தனியாக வெளியிலையும் கிடைக்கும், விருப்பப்படுறவங்க வெளியில் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். பி காம்ப்ளெக்ஸ் சிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா
வைட்டமின் B1லிருந்து B12 வரைக்கும் இருக்கிற அனைத்து வைட்டமின்களும் அடங்கியதுன்னு வச்சுக்கலாம். இனி இதில் கடைசியாக பார்க்குறது வந்து B12 வைட்டமின். எலும்புகள் மற்றும் இரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதற்கும் தசைகள் மற்றும் நரம்புகளுக்கான முக்கியமான உயிர்ச்சத்து இந்த B12 உயிர்ச்சத்து. இனி அடுத்ததாக வந்து வைட்டமின் டியை பற்றி பார்ப்போம். இந்த உயிர்ச்சத்து வந்து உடலில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பேட் அளவை சீராக்க உதவுகிறது. அதுபோக எலும்பு சிதைவு ஏற்படாமல் பாதுகாக்கிறது. இந்த டி சத்துக்கள் எல்லாம் மேய்ச்சல் முறையில் மேயும் ஆடுகளுக்கு சூரிய ஒளியின் மூலமாக தோலின் வழியாக சேகரிக்கப்பட்டு ஆடுகளுக்கு சென்றடைகிறது. பண்ணையில் வளரும் ஆடுகளுக்கு சூரிய ஒளி சரியாக கிடைப்பதில்லை, அதனால் அவர்களுக்கு டீ சத்து குறைபாடு ஏற்படுகிறது. அதனால் பண்ணையில் வளர்க்கும் ஆடுகளை மந்த வெளியில் ஒரு மணி நேரமாவது நல்ல ஒரு வெயில் படுமாறு அந்த ஆட்டுகளை வந்து வெளியே விடணும். சரி விகித இலைத்தலை உணவுகளை வந்து அந்த ஆட்டுகளுக்கு தரணும். இனி அடுத்ததாக வைட்டமின் இ உயிர்ச்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வைட்டமின் இ குறைபாடை வந்து செலினியம் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த குறைபாடு உள்ள ஆடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது போடுற குட்டைகள் வந்து உடல் அளவில் எடை குறைவாக இருக்கும். சினை பிடிப்பதில் வந்து சிரமங்கள் அதிகமாக இருக்கும், சினையே பிடிக்காது. ஆடுகள் வந்து மெலிந்த உடல்வாகுடன் அனிமிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒல்லியாக இருக்கும், வயிற்றால் போயிட்டே இருக்கும், எது சாப்பிட்டாலும் வயிற்றால் வந்து போகும். ஆடுகளின் குடலில் அதிகப்படியான புழுக்களின் தாக்கம் இருந்தால் இந்த மாதிரி டிசீஸ் வந்து வரும். குட்டி போட்ட பிறகு ஒரு சில ஆடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கால், அதாவது வந்து பின்கால் வந்து ஒரு கால் வந்து வராது, ஒரு மாதிரி மேலே தூக்கின மாதிரியே நடந்து போகும். தாயாடுகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலின் உற்பத்தி வந்து மிக மிக குறைவாக இருக்கும். இப்போது ஒரு பண்ணையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் குட்டி போட்டு எந்திரிக்க முடியாமல் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி ஆடுகளில் வந்து முடி உதிர்தல், ஆடுகள் சினை பிடிக்காமல் இருத்தல், இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக வைட்டமின் குறைபாடு தான். எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன வைட்டமின் கொடுக்கணுமோ அதையும் நம்ம தெரிஞ்சிட்டோம். என்னென்ன வைட்டமின் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் போட்டுறேன். இப்போது உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் நான் போட்டிருந்ததையே நீங்கள் எடுத்துக்கலாம். வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, இந்த ரெண்டும் வந்து சரியான முறையில் இருந்தால் ஆடு வந்து சினை பிடிக்கும். சினை பிடிக்காமல் இருக்குது என்னோடய ஆடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இந்த ரெண்டு வைட்டமினையும் கலந்த டானிக்கிகள், அது போக அதற்கு தேவையான தாது உப்புக்கள் அடர்தீவனங்களில் கலந்து கொடுக்கும்போது தொடர்ச்சியாக ஒரு 40-45 நாளுக்கு இதை தரும்போது கண்டிப்பாக ஆடு வந்து சினை பிடிக்கும். நோய் வருவதற்கு முன்னே பண்ணையாளர்கள் வந்து சத்துள்ள உணவுகள் தரும்போது கண்டிப்பாக வந்து ஆட்டுகளுக்கு நோய் வராது. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் ஆட்டுகளை பார்த்துட்டோம் அப்படின்னாலே பெரிய வகை நோய்களெல்லாம் வராமல் முடிந்தவரை நோய் இல்லாமல் ஆட்டுகளை வந்து நம்ம வச்சுருக்கலாம். மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியாக இந்த சத்து டானிக்கைகள்லாம் கண்டிப்பாக தேவைப்படாது. வெயில் காலங்களில் வறட்சி அதிகமாக இருக்கும்போது பசுந்தலைகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகளில் ஒரு சில வைட்டமின்கள் வந்து குறைபாடு ஏற்படலாம். மார்ச்சிலிருந்து மே மாதம் வரைக்கும் ஒரு 3 மாதங்களுக்கு வெயில் காலங்களில் வைட்டமின் ஏவும் வைட்டமின் ஈயும் வந்து கிடைக்கிறது வந்து குறைவாகும். அந்த சமயங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா புண்ணாக்கு வகைகள், கோதுமை தவிடு இது போன்றதை வச்சாலே பெரும்பாலும் கிடச்சிரும். ஒரே வகையான தீவனத்தை தொடர்ச்சியாக பண்ணையாளர்கள் கொடுக்கும்போது ஒரு சில வைட்டமின்கள் கிடைப்பது தடைபெறும், ஒரு சில வைட்டமின்கள் அதிகமானால் இது வந்து கிடைக்கிறது தடைபடும். சோடியம் அதிகமாக இருந்தது அப்படின்னா காப்பர் சத்து வந்து தடைபெறும். இது எல்லாமே தனியாக வந்து மினரல்ஸ் இதில் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது எந்தெந்த குறைபாடுகள் ஏற்பட்டால் எந்த விதமான நோய்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். இப்போது உங்கள் ஆடுகளை வந்து சரியாக சாப்பிட்லன்னு சொல்லி மருத்துவர்கிட்ட கொண்டு போகிறீங்க அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு தர்றது வந்து பி காம்ப்ளெக்ஸில் ஏதாவது ஒன்று தருவார். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவர் டானிக் வந்து தருவார். அது வந்து B3 வகையை சேர்ந்ததாக அதிகமாக இருக்கும். இந்த B3 நியாசின் வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்லீரலை வந்து நல்லா வேலை செய்ய வச்சு
பசியை அதிகமாக எடுக்க வைக்கும். ஆடுகள் மோசமான நிலைமையில் இருக்கும்போது பி காம்ப்ளெக்ஸ் ஊசி வந்து போடுவார். உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணுறது லிவர் தான், அதாவது கல்லீரல். அந்த கல்லீரலுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் முதல் வேலையை அந்த டாக்ஸிக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லிவர் டானிக் வந்து டாக்டர் தருவார், இல்லாத அதுக்கு தகுந்த ஊசியை போட்டுருவார். இந்த லிவர் டானிக்கெல்லாம் வந்து குட்டிகளாக இருந்ததுன்னா ஒரு மாத குட்டிகள் அதுக்கெல்லாம் வந்து 1 ml அந்தளவுக்கு தரலாம். பெரிய ஆடுகளுக்கு வந்து 5 ml வரைக்கும் தரலாம். சினை ஆடுகளாக இருந்ததுன்னா அதுக்கும் 5 ml வரைக்கும் தரலாம். பெரிய கிடாயாக இருந்ததுன்னா, ஆடாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து 8 ml வரைக்கும் தரலாம். மீடியம் சைஸ் ஆடாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து 3 ml தரலாம். குடற்புழு நீக்க மருந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கொடுத்த நாளில் அடுத்த நாளில் இருந்து தினசரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்ன அளவில் என்ன அளவோ அதே அளவுக்கு எல்லா ஆடுகளுக்கும் கண்டிப்பாக தரணும். ஒருவேளை குடற்புழு மருந்துகளில் ஏதாவது நச்சுக்கள் இருந்தால் அது வந்து அதனுடைய லிவரில் தான் போய் ஃபில்டர் ஆகும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வைட்டமின் B3 வந்து அவசியம். ஆடுகளில் முடி உதிர்தல், சினை பிடிக்காமல் இருத்தல், சோம்பலாக இருத்தல் அப்படிப்பட்ட சமயங்களில் வந்து இந்த லிவர் டானிக்கும் தரணும். அதுபோக வைட்டமின் ADE இந்த 3 தரணும். இரத்த சோகை உள்ள ஆடுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த ADEயும் பி காம்ப்ளெக்ஸும் அதோடு சேர்ந்து இரும்பு சத்து டானிக்கும் தரணும். இந்த டானிக்குகள்லாம் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் தரலாம். காலை, மாலை, இரவு உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் அதை தரலாம். உணவுக்கு பின், உணவுக்கு முன் எப்போ வேணாலும் தரலாம். இந்த வைட்டமின் B3 உதாரணத்துக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். லிவர் டானிக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு வைட்டமின்ஸை பயன்படுத்துவாங்க. மேக்ஸிமம் அது வந்து வைட்டமின் B கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஏரியாவில் என்ன லிவர் டானிக் கிடைக்குதோ அந்த டானிக்கு வாங்கி கொடுங்க. அது போக வைட்டமின் E-க்கு வந்து ஒரு சில இடங்களில் தனியாக கிடைக்காது. அதே போல் D-க்கும் வந்து அதிகமாக கிடைக்காது. இது எல்லாமே கலந்த மல்டி வைட்டமின் டானிக்காக வந்து கிடைக்கும். அதே மாதிரி வைட்டமின் C-யும் F-ம் அதிகமாக ஆட்டுகளுக்கு தேவைப்படாது. இப்போது இந்த டானிக்கை வந்து எடுத்துட்டிங்கன்னா வைட்டமின் ADE B12 இந்த 4 இதில் இருக்குது. எந்த டானிக் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து லிவர் டானிக் கொடுத்துட்டு கொடுங்க. அது எந்த கம்பெனி இதாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் போட்டுக்கிறது வந்து விர்பேக்னு சொல்லி ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் உங்கள் ஏரியாவில் நான் சொன்ன இந்த வைட்டமின் மருந்துகள் எது இருந்தாலும் நீங்கள் வாங்கி தரலாம். இனி அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து குருவி ப்ளக்ஸ். இது வந்து வைட்டமின் B3, B5, B6, B12 இது எல்லாமே இருக்குது. அது போக சினை பிடிக்காத ஆடுகளுக்கு வைட்டமின் ஏஇ இதெல்லாம் தனித்தனியாக கிடைக்குது, அதையும் வாங்கி தரலாம். இது போன்ற அரிய தகவல்கள் அனைத்து மருத்துவர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். மருத்துவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இதை நோயோடு வரும் ஒவ்வொரு ஆட்டின் உரிமையாளரிடமும் அனைத்தையும் அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பல நோய் குறைபாட்டோடு கொண்டு போய் மருத்துவர்கிட்ட விட்டுட்டு ஒரே நாளில் சரியாகணும்னு நினச்சாலும் அது வந்து கண்டிப்பாக முடியாது. என்ன டானிக்குகள் தர வேண்டும், எதற்காக தர வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் தெளிவாக நான் வந்து போட்டிருக்கேன். யாரெல்லாம் தர வேண்டியதில்லை, யாரெல்லாம் தர வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவாக அதில் இருக்குது. நோய் முற்றிய நிலையில் மருத்துவர்கிட்ட நம்ம அந்த ஆட்டுகளை கொண்டு போகும்போது அவர் வந்து கண்டிப்பாக ஊசிகள் போடுவார். அது 2 வந்து இறந்துடும், ஊசி போடலினால இறந்துடும். ஆனால் மருத்துவருக்கான பேர் என்ன வரும்னா அவர் ஊசி போட்டதுனால தான் இறந்துடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். இதெல்லாமே வந்து நம்ம எந்த குறைபாடும் இல்லாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆச்சுனா கூட நம்ம சொல்லலாம். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கமே வந்து அனைவரும் அனைத்தையும் தெரிந்து கொண்டு பொருளாதார இழப்பிலிருந்து மீள வேண்டும் என்பதற்கான ஒரே ஒரு காரணம் மட்டுமே. நீங்களும் விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், மற்றவரும் தெரிந்து கொள்ள முடிந்தவரை ஷேர் செய்யவும். நோய் வருமுன் தடுப்பது எப்படி, எதனால் நோய் வருகிறது, இதை முழுமையாக தெரிந்து கொண்டாலே நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம்னு அர்த்தம். அரிய தகவல்களுடன் மீண்டும் பல வீடியோக்கள் வர உள்ளது. நமது சேனலை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.